ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாள் ஆராதனைக்கும் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருடைய சமூகத்திலே திருச்சபையாய் நாம் கூடி ஆராதிக்க வந்திருக்கிறோம். சேர்ந்து இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கியே நீர் முதற் பேரானீரோ தந்தை நோக்கம் அனாதி என்றோ என்ற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
மகிமைப்படுத்துவோம். ஹாலேலூயா. அவர் அத்தனை கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில தந்திருக்கிறார். ஹாலேலூயா. அவரை துதிப்பதும் அவரை ஆராதிப்பதும் அவருக்கு உகந்தது. ஹாலேலூயா. ஹாலேலூயா. அவ்வளவு நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஆயிரம் ஆயிரமான நன்மைகளையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நம்ம வாழ்க்கையில அவர் செய்திருக்கிறார். ஹாலேலூயா. ஹாலேலூயா. அவருக்கு என்ன செலுத்த முடியும்? அவரை நம்ம துதிக்கவும் அவரை ஆராதிக்கவும் நல்ல வாய்களை திறந்து சத்தத்தோடு முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு அவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நாம் அவருக்கு மகிமை செலுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹாலேலூயா. ஹாலேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நல்லவராக இருக்கிறார் என் வாழ்க்கையில. வல்லவர். வல்லவர்னா என்ன? எனக்கு முடியாது, எனக்கு பலன் இல்லாத காரியத்தை அவர் செய்கிறார், அதான் வல்லவர். என் வாழ்க்கையில் அவர் வல்லவர்னா என்னால் முடியாத ஒன்றை அந்த வல்லமையினால அவரால் செய்ய கூடும். எனக்கு போதுமானவர். போதுமானவர்னா எப்படி? எல்லாவற்றிலும் அவர் மாத்திரம் என் வாழ்க்கையில் இருந்தா, எது இருந்துச்சோ இல்லையா, என் வாழ்க்கையில் அவர் இருந்தா போதும். அப்ப நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லி அவர் ஆராதிக்கும் பொழுதுலாம் அதை உணர்ந்தவர்களாக நல்லவர்னு சொல்லுங்க, வல்லவர்னு சொல்லுங்க. வாழ்க்கையில போதுமானவராய் நீர் போதும் ஆண்டவரேன்னு சொல்லி அவர் ஆராதிக்கும் பொழுது அவர் நம்ம வாழ்க்கையில மகிமைப்படுகிறார். போதுமானவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார், வல்லவராக நம்ம வாழ்க்கையில செயல்படுகிறார். ஹாலேலூயா. ஹாலேலூயா. அவரை உயர்த்துவோம். ஹாலேலூயா. அவர் பாடல் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசய நாதனை துதித்திடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன் என்று சொல்லி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசய நாதனை துதித்திடுவேன்.
Yeah.
மகிமையால் வணங்கிடுவே. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே ஆராதனைக்கும் எல்லா மகிமைக்கும் எல்லா கணத்திற்கும் பாத்திரராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளிலே வாசம் பண்ணுகிற பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம ஆராதிக்கிற இந்த இடத்துலயும் அவ்வளோ பரிசுத்தம் உள்ள தெய்வம் நம்ம மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவ்வளவு பரிசுத்தம் உள்ள தெய்வம் மனுஷர்களாகிய நம் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறார். எவ்வளவு விலையேற பெற்றவர்கள் நாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் பண்ணும் தூய தேவனை நாமும் இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, இக்கட்டில் தம் ஜனங்களின் ரட்சகராய் வருபவர். உங்க சத்தம் உயர்த்தி சொல்லுங்க. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, இக்கட்டில் தம் ஜனங்களின் ரட்சகராய் வருபவரே. கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்லவர், இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நன்றி
Thank you.
கண்களை மூடி ஹல்லேலூயா பரலோகத்தின் தேவனை மகத்துவம் உள்ள ஆண்டவரை சர்வ பூமிக்கும் ஆண்டவராகி இருக்கிற கர்த்தரை நாம் எல்லாரும் தொழுது கொள்வோமாக. ஹல்லேலூயா 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 நன்றியோடு கூட நாங்களும் துதிக்கிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் களி கூர்ந்து மகிழ கடவோ. இது கர்த்தருக்குரிய நாள், இது ஒரு பண்டிகையின் நாள், இது கர்த்தருடைய சமூகத்திலே ஹல்லேலூயா மகிழ்ந்திருக்க கூடிய நாள். நம்ம எல்லாரும் ஒருமித்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லா பாரங்களையும் கவலைகளையும் தேவனுடைய சமூகத்தில் இறக்கி வைத்து விட்டு நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி ஆமென்
ஆமென். சிங்காசனத்தில் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் வீற்றிருந்து அரசாளுகிற அந்த ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தரை, மகத்துவம் உள்ள தேவனை, ஹல்லேலூயா, நாம் எல்லாரும் தொழுது கொள்வோமாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சந்ததியிலே உங்களையும் என்னையும் மீட்டு ரட்சித்த, ஆமென், ஹல்லேலூயா, அழிவிலிருந்து, ஆமென், பாதாளத்தின் வல்லமையிலிருந்து விடுவித்து மீட்ட அந்த இரட்சகராகிய இயேசுவை நாம் உயர்த்துவோமாக. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சாலமோன் கர்த்தருடைய தேவனுடைய கர்த்தருக்கென்று ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி முடித்த பின்பதாக எல்லா பனிமுட்டுகளையும் பரிசுத்தப்படுத்தி ஆலயத்துக்குள் கொண்டு வந்து அங்கே பாடகர்களை நிறுத்தினான். ரெண்டு நாள் ஆகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சரியாக 120 பேர் கர்த்தரை பாடி துதிக்கும்படியாக 120 ஆசாரியர்களை நிறுத்தினான். அவர்கள் எல்லாரும் பூர்கிகளை, ஒருமிக்க பூர்கிகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலையும் பாடகர் பூர்கிகள் தாளங்கள் கீழவாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலையும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாம் பாடி கர்த்தரை துதிக்கும் பொழுது அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாம் பாடி கர்த்தரை துதிக்கும் பொழுது, ஆமென், கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயத்தை நிரப்புகிறதை நாம் உணர. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்கே ஒரு மனிதன் ஊழியம் செய்கிறதை காட்டிலும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்திலே ஊழியம் செய்யும்படியாக அவருடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே நிரப்புவாராக, அவருடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே நிரப்புவாராக. அங்கே ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய நிற்க கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பிற்று. அதே தேவனுடைய மகிமை, அதே மேகம், அதே கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பும்படியாக நாம் எல்லாரும் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரங்களினாலும் துதியின் சத்தத்தினாலும் என் கர்த்தர் நல்லவா, என் கர்த்தர் நல்லவா. இந்த காலை நேரத்தில் எல்லாரும் தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. இது புலம்பக்கூடியதான நேரம் இல்லை. ஆமென். இது கண்ணீர் வடிக்கிற நேரம் அல்ல. ஆமென். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற கர்த்தரை உயர்த்துகிற நேரம் இது. சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் ஆமென் உயிர் உள்ளவராக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை தொழுது கொள்ளுகிற நேரம் இது. நம்ம எல்லாரும் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. நன்றி 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 ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஆண்டவரே. எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் எழுந்து நிற்பமாக. எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒருமித்த ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா இயேசுவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி உயரமும் உன்னதமும் ஆன சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். உயரமும் உயரமும் உன்னதமும்
சிங்காசனத்தில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர், எத்தனை பேருக்கு ஆசை அந்த ராஜாவை என்னுடைய கண்கள் காணணும், காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், எல்லாரும் கண்களை மூடி ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தரை ஆராதித்து உயர்த்தும் பொழுது அவருடைய மகிமையின் பிரசன்னம் இந்த ஆலயத்தை நிரப்புவதாக. நம் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய மகிமையின் மேகம் சூழ்ந்து கொள்வதாக. நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும், எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடைய இவருக்கு முன் கனமாகி மைக்கு பாத்தீரரே, சுவை தூதியத்திடுவோம், தூதி கனமாகி மைக்கு தூயவரே சுவை உயர்த்திடுவே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, ஓ பரிசுத்த, பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். எல்லாருடைய நாவுகளும் அறிக்கை பண்ணட்டும், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவர் ஒருவரே பரிசுத்தம் உள்ள கர்த்தர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், ஒருவராய் சாவாமை சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பே, அகிலத்தை வார்த்தையால் நம்முடைய வார்த்தையினாலே முழு உலகத்தை உண்டாக்கின கர்த்தரை தொழுது கொள்வோமாக. பரிசுத்த, வேற யாருக்கும் சொல்ல முடியாத ஒரே ஒரு உன்னதமான மகத்துவம் உள்ள மகிமை உள்ள நாமம் பரிசுத்தார், பரிசுத்தாரே, பரிசுத்தரே, ஓ பரிசுத்த, பரிசுத்தரே, ஆதியும் அந்தமும் மாணவர் இவர், அல்பா ஒமேகாவும்
இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாயிவர். சொல்லுங்க, அவரே இருந்தவரும் இருக்கிறவரும் சீக்கிரமாய் வரப்போகிறவரும் ஆகிய ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் மகத்துவம் உள்ள தேவன், அந்த தேவனுக்கு முன்பதாக கரங்களை உயர்த்தி ஓ ஹல்லேலூயா. சீக்கிரம் வரப்போகும் ராஜாயிவர், சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, ஓ பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. கரங்களை தட்டி முழு பலத்தோடு கூட முழு பலத்தோடு கூட ஆமென் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதான தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக. ஹல்லேலூயா, இங்கே அவருக்கு ஒரு சிங்காசனம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிறதன துதி இந்த இடத்திலிருந்து எழும்பட்டும், இந்த ஸ்தலத்திலிருந்து எழும்பட்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது ஹல்லேலூயா தேவன் இந்த இடத்தில் வந்து ஆமென் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலேயோ நான் இறங்கி உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற இந்த காலை நேரத்திலேயோ நீர் எங்கள் நடுவிலே வந்து ஆமென் எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம். இந்த இடத்தில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்தில் நீர் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் அருகிலே நீர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, எங்களை தொட்டு கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு விடுதலையை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் தந்தருளுவாராக. நம்முடைய ஆவியிலே, நம்முடைய ஆத்மாவிலே, நம்முடைய சரீரத்திலே ஒரு விடுதலையை தந்தருளுவாராக. வந்த யாரும் வெறுமனே திரும்பி போகாதபடிக்கு ஆமென் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவான தொடுதலை ஆமென் ஹல்லேலூயா இந்த காலை நேரத்தில் பெற்றுக்கொள்ளுவோமாக. எல்லாரும் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆமென். சிறியோர் பெரியோர் வாலிபர்கள் யாவரும் தேவனுக்கு முன்பதாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த உள்ளத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்வோமாக. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டுகள் உடைக்கப்படுவதாக. கர்த்தரை பாடி துதிக்கும் பொழுது அன்றைக்கு பவுலும் சீலாவும் அவர்கள் உம்முடைய நாமத்தை ஆமென் பாடி துதிக்கும் பொழுது ஆமென் அவர்களை கட்டி இருந்ததான அந்தகாரத்தின் சங்கிலிகள், அவர்களை கட்டி இருந்ததான ஆமென் கயிறுகள் ஆமென் எல்லாம் தெரிப்புண்டு போனது. ஆமென் சிறைச்சாலையின் கதவுகள் அசைக்கப்பட்டது, அஸ்திபாரங்கள் அசைந்தது. ஆமென் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே வல்லமை இந்த காலை நேரத்தில் எங்கள் நடுவிலே வெளிப்படுவதாக. உம்மை பாடி துதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில தாமே கட்டுகள் எல்லாம் கலன்று போவதாக, தடைகள் எல்லாம் விலகி போவதாக. ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுத்தவர்களாக ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு மாபெரும் விடுதலையை, ஒரு மாபெரும் ரட்சி இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நீர் கட்டளை இடுகிறதற்காக ஸ்தோத்திரம். பலவீனங்கள் நீங்கி போவதாக, சோர்வுகள் அகன்று போவதாக, தடைகள் விலகி போவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. எதிரியின் சேனைகள் ஆமென் விழுந்து போவார்களாக. எதிரியின் சேனைக்குள்ளே ஆமென் ஹல்லேலூயா சங்காரம் உண்டு பண்ணுவீராக. நாங்கள் அற்புதமாய் ஜெயம் எடுக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் உடனிருந்து எங்களை நடத்துவீராக. ஹல்லேலூயா. ரிகரானந்தரரரபபகதரானந்தரரரரபபபா.
நானே உங்கள் முன் செல்கிற கர்த்தர். ஓ ஹல்லேலூயா 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 ஹா 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 ஹல்லேலூயா ஹா சந்தோஷத்தோடு கூட மன மகிழ்ச்சியோடு கூட ஹல்லேலூயா சகராகிய இரட்சணத்தின் கொம்பாகிய இரட்சணத்தின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை இன்னும் ஒரு விசை கரம் ஓசை எழுப்பி கரம் தட்டி ஹல்லேலூயா மகிமைப்படுத்துவோமாக. நன்றி 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 ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, நம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நல்ல ஆராதனை தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, எங்கள் ஆவியில எங்கள் ஆத்மாவில ஒரு விடுதலையை நீர் தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய நிறைவான பிரசன்னத்தினால இந்த ஆலயத்தை நிரப்புங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய வசனம் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நேராக வருவதாக. ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதில் 75வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசியுங்கள். எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிப்போமா. நம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். சத்தம் அவ்வளவுதானா? எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து இந்த டிவியில் தெரிகிறது, சேர்ந்து நாம் வாசிப்போமா. தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுவாராக. யோவான் ஸ்நானகனுடைய தகப்பன் சகரியா பரிசுத்த ஆவியினால் நிறைந்து சொன்ன வார்த்தை நமக்கு இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். ஆண்டவராகிய தேவன் நம்மை சந்தித்து நம்மை மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கையினின்றும் நம்மை இரட்சிக்க நமக்காக இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். அவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த இரட்சண்ய கொம்பு யாரு? இயேசு கிறிஸ்து. சத்தமாய் சொல்லுவோமாக ஆமென். இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை மீட்டு கொள்ளும்படியாக, நம்மை விடுவிக்கும்படியாக தாவீதின் வம்சத்திலே ஆமென் நமக்கென்று ஒரு இரட்சண்ய கொம்பை பிதாவாகிய தேவன் ஏற்படுத்தினார். சத்தமாய் ஆமென் சொல்லுவோமாக ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடந்த 2 வாரங்களாக இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம், கொம்பு அப்படின்னு சொன்னால் அது யாரை குறிக்கிறது, எதை குறிக்கிறது? இப்படி கேட்டால் எப்படி தெரியும்னு போன வாரம் தியானித்தது. கொம்பு அப்படின்னா அது ராஜ்யத்தை குறிக்கிறது, அது ராஜாவை குறிக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம வேதத்தின் சத்தியங்களை நம்ம அறிந்து கொள்ளணும், அதே சமயத்தில் அன்றன்றைக்கு தேவையான அல்லது அந்த வாரம் முழுவதும் நாம் நடப்பதற்கு தேவையான வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் தந்து ஆண்டவர் வசனத்தின் மூலமாக நம்மை உயிர்ப்பிக்கணும். ஆமென் சொல்லுவோமாக ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
நம்முடைய சபை வேத வசனத்தில் தேறி இருக்கணும், வேத வசனத்தை அதிகமாய் கற்றுக்கொள்ளணும். பெறையா பட்டணத்தார் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்ததினாலே அவர்கள் சகல பட்டணத்தாரை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அவ்விதமாகவே மாற்றுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இங்கே இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், இங்கே இருக்கிற எல்லாருமே வேத வசனத்தை அதிகமாய் அறிந்து கொள்ள, கற்றுக்கொள்ள, அவைகளை உணவாக்கி கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. கொம்பு அப்படின்னு சொன்னால் அது ராஜாவை குறிக்கிறதாக இருக்கிறது என்று நாம் சில காரியங்களை நாம் தியானித்தோம். அந்த வார்த்தை மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கொம்பு அப்படின்னு சொன்னால் இந்த கொம்பை தான் இன்றைக்கும் நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த கொம்பு போடலாமா? கொம்பு அப்படின்னு சொன்னால் நம்முடைய மனதுக்கு வருவது என்னது? கொம்பு அப்படின்னாலே நம்முடைய சிந்தைக்கு வருவது என்னது? மிருகத்தினுடைய தலையில இருக்கக்கூடிய ஒன்று. நிறைய மிருகங்களுக்கு கொம்பு தலையில வைக்கப்பட்டிருக்கும். அது அதிகாரத்தை குறிக்கிறது, அது வல்லமையை குறிக்கிறது, அது சில செயல்பாடுகளை குறிக்கிறதாக இருக்கிறது. வேதாகமத்திலையும் கொம்பை குறித்து நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கொம்பு தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, ஆமென். நிறைய இதை குறித்து நம்ம தியானிக்க முடியும். இன்றைக்கும் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட இடைப்படுவாராக. மிருகத்தினுடைய கொம்பு, இங்கே வேதாகமத்தில் கொம்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில மிருகத்தினுடைய கொம்பை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் நிறைய இடங்களிலே ஆட்டினுடைய, ஆட்டுக்கடாவுனுடைய கொம்பை குறித்து நாம் வேதாகமத்தில் நிறைய இடங்களிலே நாம் வாசிக்க முடியும். என்ன அதை போட முடியாதோ? அந்த ஆட்டுக்கடாவினுடைய கொம்பை போடுங்க, ஏதாவது ஒரு கொம்பை போடுங்க. போன வாரம்ல போட்டீங்களா? இந்த ஆட்டுக்கடாவினுடைய கொம்பை குறித்து ஆங்கிலத்தில் ஹான். ஓ, ஆட்டையே எடுத்தாச்சு. என்ன இந்த ஒரு மாதிரியே சுருளா இருக்கும் தெரியுமா கொம்பு? ஓகே, அதுவும் இருக்கட்டும். ஹான் என்று அழைக்கப்படுகிறது. அது இன்னும் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது ட்ரம்பெட் என்று அழைக்கப்படுகிறது. தமிழில் அது எக்காளம் என்று அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா. கொம்பு அப்படின்னு சொன்னால் அது எக்காளம் என்று வேதாகமத்தில் அழைக்கப்படுகிறது. அந்த கொம்பே கிடைக்கலையா? இந்த சுருளாக இருக்கும்ல, போன வரம்லாம் போட்டீங்கல்ல, இந்த வாரம் நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் ஏற்றி வச்சிருந்தேன். சரி, ஏன்னா அதை பார்த்தா தான் கொஞ்சம் புரியும். அந்த ஒரு கொம்பையாவது எடுங்க. நாங்க பார்த்தா தான் அடுத்து போவோம். இது ஒரு ஆட்டுக்கடாவினுடைய கொம்பு. அப்படி கொம்பு பெருசா, அந்த அது ஆடு பெருசா வளர்ந்துருச்சுன்னா அந்த கொம்பு வந்து நேரம் இருக்காது, அது இன்னும் கொஞ்சம் வளைஞ்சு போய் இருக்கும். இது ஒரு கொம்பு. இந்த கொம்பை தான் எக்காலமாக அநேக இடங்களிலே ஜனங்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். எக்காலம், எக்காலமாக ஜனங்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கொம்பு, இது விலங்குகளிலிருந்து எடுக்கப்பட்டதான கொம்பாக இருக்கும். அதையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். நம்ம போன வாரம் தியானித்தோம், தாவீதை அபிஷேகம் பண்ணும் பொழுது கொம்பு தைலத்தினாலே சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. இந்த கொம்பு இன்னும் சில உலோகத்தினாலே செய்யப்பட்டிருக்கும். வெண்கலம், பித்தளை, வெள்ளி, இப்படி சில உலோகங்களினால செய்யப்பட்டிருக்கும். இன்னும் இந்த கொம்பு சில மூங்கில்களில் செய்யப்பட்டிருக்கும். இதை வைத்து எக்காலம் ஊதுவார்கள். இதை வைத்து ஒரு பெரிய சத்தம், இதில் அந்த சின்ன பகுதியில் இருந்து ஊதும் பொழுது அதிலிருந்து ஒரு பெரிய சத்தம் தொனிக்கும். அந்த சத்தத்தினாலே சில அடையாளங்களை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள்.
அது என்ன அப்படின்னு சொல்லி இந்த காலை நேரத்தில் நாம் தியானிப்போம். கொம்பு அப்படின்னு சொன்னா எக்காலம் அல்ல இலோயா சொல்லுங்க. கொம்பு அப்படின்னு சொன்னா அது எக்காலத்தை குறிக்கிறது. ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன் ஹலே லூயா. முழு வேதாகமத்திலையும் கொம்பு எதை குறிக்கிறது? அது எக்காலம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் எக்காலம் எதை குறிக்கிறது? எக்காலம் நமக்கு கற்றுத்தரக்கூடியதான பாடம் என்ன? அதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியதான வேத சத்தியங்கள் என்ன என்பதை இந்த காலை நேரத்திலையும் என்னால் முடிந்த அளவில் நம்ம நிறைய இடங்களில் அலசி ஆராய்ந்து அதை ஃபில்டர் பண்ணி சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஒரு 7 காரியங்கள். முதலாவது, இந்த எக்காலம் எங்கே பயன்படுத்தப்பட்டது, எதற்காக பயன்படுத்தப்பட்டது, இந்த எக்காலத்தினுடைய காரியம் என்ன, இந்த எக்காலத்தினுடைய அர்த்தம் என்ன என்று நாம் வாசித்து பார்ப்போமேயானால், யாத்திராகமத்தின் புஸ்தகம் முதலாவது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19 அதிகாரம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19 அதிகாரம் அதிலே 1 வசனத்திலிருந்து நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வாசியுங்கள். ஆமென் ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து என்கிறதன அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு தேவன் அவர்களுக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணினதான கானான் தேசத்துக்கு நேராக அவர்கள் பிரயாணப்பட்டு போனார்கள். இந்த சரித்திரம் தெரியும் தானா? இந்த சரித்திரம் தெரியாம கிறிஸ்தவர்கள் யாரும் சபைக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து என்கிறதான அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு அவர்கள் வனாந்தரத்தின் வழியாக நடந்து வந்து கானான் தேசத்தை, கர்த்தர் அவர்களுக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணினதான கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக அவர்களை கர்த்தர் நடத்தினார். அவர்களை நடத்தும்படியாக மோசே என்கிறதான ஒரு இரட்சகனை எழும்ப பண்ணினார். அல்லேலூயா. ஆமென். இப்பொழுது அவர்கள் அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலிருந்து, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3rd 3rd சீனாய் வனாந்திரத்திலே சேர்ந்தார்கள். ஓரிடத்தில் வந்து ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்திருந்தார்கள். செங்கடலை கடந்து அவர்கள் சீனாய் மலையின் அடிவாரத்திலே வந்து சேர்ந்திருந்தார்கள். அப்பொழுது அங்கே ஆண்டவர் சில காரியத்தை செய்ய சொன்னார், அங்கே சில காரியத்தை வெளிப்படுத்தினார். அந்த சீனாய் மலையிலே ஜனங்கள், சீனாய் மலையின் அடிவாரத்திலே ஜனங்கள் எல்லாரும் பாளையம் இறங்கியிருந்தார்கள். மோசே சீனாய் மலையிலே ஏறி போனான். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாக மோசே சீனாய் மலைக்கு ஏறி போனான் என்று நாம் பார்க்கிறோம். இதில் நிறைய வசனங்கள் இருக்குது, ஆனாலும் குறிப்பிட்டு சில வசனங்களை மட்டும் நாம் வாசிப்போம். 13 வசனத்தை வாசியுங்கள். ஆமென் ஹல்லேலூயா. மோசே சீனாய் மலையிலே அவன் ஏறி போகிறான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாக, அல்லது ஜெபிக்கும்படியாக, அல்லது தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளும்படியாக, நாங்கள் அடுத்து என்ன செய்வது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக மோசே சீனாய் மலைக்கு ஏறி போகிறான். ஏறி போகும் பொழுது அங்கே கர்த்தருடைய சத்தம் உண்டாகிறது. கர்த்தருடைய சத்தம் என்ன உண்டாகுது அப்படின்னு சொன்னா, நீ ஜனங்களை பரிசுத்தம் படுத்து, ஜனங்களையும் ஆசாரியர்களையும் பரிசுத்தப்படுத்து, 3 அளவும் ஜனங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும். அல்லேலூயா. எத்தனை நாள் வரைக்கும்? 3 வரைக்கும் ஜனங்கள் பரிசுத்தம், தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளணும். நான் ஜனங்களோடு கூட பேச போகிறேன். அப்பொழுது ஜனங்களிலே ஒருவரும் அழிந்து போகாதபடிக்கு அத்தனை பேரும் பரிசுத்தமாக இருக்கணும். இன்னும் நான் உன்னோடு கூட பேச போகிற இடமாகிய இந்த சீனாய் மலையின் அடிவாரத்தில் ஜனங்கள் வரணும். ஆனால் ஜனங்கள் வந்து ஒருத்தரும் மலையில் என்ன செஞ்சிடக்கூடாது, ஏறிடக்கூடாது. யாரும் மலையின் அடிவாரத்தில் வந்து மலையில் ஏறிடக்கூடாது. மிருகமானாலும் சரி, மனிதனானாலும் சரி, யார் ஒருத்தர் வந்து அதில் கையை கூட வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் பண்ணுறாரு. அதை ஜனங்களுக்கு போய் இந்த மோசே அறிவிக்கிறாரு. இப்போ இந்த 13 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், எக்காலம் நெடுந்தொணியாய் தொணிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் வரக்கடவர்கள். அல்லேலூயா.
முதல் முதலாவது வேதாகமத்தில் இந்த இடத்தில் தான் எக்காலம் என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த எக்காலம் அந்த அந்த கொம்பிலிருந்து துணிக்கக்கூடியதான அந்த எக்கால சத்தம் துணிக்கப்படும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் மலையின் அடிவாரத்தில் என்ன செய்யணும், வர வேண்டும். அல்லேலூயா. எக்காலம் துணிக்கும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் எங்க வரணும், மலையின் அடிவாரத்தில் வரணும். அங்கே கர்த்தர் மோசையினிடத்தில் சொல்லுகிற வார்த்தையை ஜனங்களுக்கு மோசை என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். இதுதான் அங்கே பிரமாணம், இதுதான் அங்கே காரியங்கள். 16 வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, 3 நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்திலிருந்து ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அல்லேலூயா. 3 விடியற் காலத்தில் என்ன நடக்குது, அங்கே பயங்கரமான ஒரு சத்தம் உண்டாகிறது. அதில் நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம், உங்களுக்கு தெரிஞ்சால் எடுத்து போடுங்க. இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகா பலத்த எக்காலமும் உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. மலையிலிருந்து என்ன தெரியுது, ஜனங்கள் என்ன எதை கேட்குறாங்க, எதை பார்க்குறாங்க, இடி முழக்கம் உண்டாகுகிறதையும் மின்னல்கள் உண்டாகிறதையும் ஒரு எக்கால சத்தம் பலத்த கார் மேகமும் எக்கால சத்தமும் துணிக்கிறதை ஜனங்கள் கேட்ட பொழுது பார்த்த பொழுது அவர்களுக்குள்ளே நடுக்கம் உண்டாயிற்று. 19 வசனத்தில் எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் துணித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. மிகவும் பலமாய் துணித்தது. அப்படி துணித்த வேளையிலே மோசே அந்த சத்தத்திலிருந்து என்ன அறிந்து கொண்டார்னா, அந்த சத்தத்திலிருந்து கர்த்தர் அவனோடு கூட பேச ஆரம்பித்தார். அங்கே பேச ஆரம்பிக்கும் பொழுது சில காரியத்தை மோசேயினிடத்தில் சொல்லுகிறார். அதை போய் நீ ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். என்ன சொல்றாரு, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20 அதிகாரம் அதில் 1 வசனத்திலிருந்து 17 வசனம் வரைக்கும் மோசே ஆண்டவராகிய தேவன் மோசேயினிடத்தில் சில காரியத்தை சொல்லுகிறார். அதில் சொல்லப்பட்டிருக்கிற 10 கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த 10 கட்டளைகளையும் ஒரு கிறிஸ்தவன் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு பிக்சரும் வரலடா, அவங்கள்ட்ட சொல்லி கொடுத்துருக்கணும். இல்லைன்னா அது என்ன என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கணும். நைட்டு முழுவதும் உட்காந்து எடுத்து வச்சு அதை எப்படியாவது எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லி தானே அதை எடுத்து வச்சிருந்தோம். 10 கட்டளைகள், 10 கட்டளைகள் என்னன்னு மனப்பாடமா தெரியுமா, தெரியுமா, மனப்பாடமா தெரியுமா, தெரியுமா தெரியாதா, சரி தெரியலனாலும் எல்லாரும் எடுங்க, அதை வாசிச்சிருவோம். நான் இப்படி நிதானமா போனேன்னா எல்லா செய்தியையும் நான் சொல்லிட முடியாத. அதுல ஒன்னா வாசிக்கிற 10 கட்டளைகள் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். 3 வசனம், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 4 வசனத்துல 2 காரியம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறீங்களா வாசிக்கலையா, வாயை தயவு செய்து மூடி வைக்காதீங்க. பெரிய ஆட்களாக இருந்தாலும் உங்களை விட நான் வயசுல சின்ன ஆள் தான், ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுது நம்ம வாயை திறக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று அல்லது வசனத்தை போடுங்க, இல்லைன்னா வசனத்தை பைபிளை கையில் எடுத்து அந்த வசனத்தை வாசிங்க. வாய் திறக்கும் பொழுது தான் அந்த வாயில் ஆண்டவர் நன்மையை நிரப்புவார். அல்லேலூயா. 3 கட்டளை என்ன, 7 வசனம், உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. 8 வசனம், 4 காரியம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 5 கட்டளை 12 வசனத்தில், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. 6 கட்டளை, கொலை செய்யாதிருப்பாயாக. 7 கட்டளை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. 8 கட்டளை, களவு செய்யாதிருப்பாயாக. 9 கட்டளை, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 10 கட்டளை, 17 வசனத்தின் கடைசியில், பிறனுக்குரிய யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. அல்லேலூயா,
அல்லேலூயா. இந்த 10 கட்டளைகளையும் நாம் நன்றாக நாம் தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். ஆமென். கிறிஸ்தவர்கள் கண்டிப்பாக இந்த 10 கட்டளைகளை கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அதில் முதல்ல உள்ள 4 கட்டளைகள் அது தேவன் மேல் வைக்கிற அன்பின் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை நேசிப்பதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மீதி இருக்கிறதுன ஆறு கட்டளைகளும் அது மனிதர்களோடு கூட இருக்கிறதன உறவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதர்களை நேசிக்கும் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப சுருக்கமாக இவைகளை சுருக்கி சொல்லியிருக்கிறார். மத்தேயு 22 அதிகாரத்திலே, மத்தேயு 22 அதிகாரம் 37 வசனம், 39 வசனத்திலே, முதலாவது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு குருவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இரண்டாம் பிரதான கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு குருவது போல பிறனிடத்தில் நீ அன்பு குருவாயாக. இது இரண்டாம் பிரதான கற்பனை. அல்லேலூயா. முதலாம் கற்பனைகளுக்கு ஒப்பான இரண்டாம் கற்பனை, உன்னிடத்தில் அன்பு குருவது போல நீ பிறனிடத்தில் என்ன செய்ய வேண்டும், அன்பு கூற வேண்டும். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். அல்லேலூயா. முதல்ல தேவனிடத்தில் அன்பு கூறணும். இரண்டாவது, ஆமேன், உங்களிடத்தில் அன்பு கூறுவது போல மற்றவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும், அன்பு கூற வேண்டும். பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, இதுதான் கட்டளை பிரமாணம். தேவனை நேசிக்கணும், சக மனிதர்களை நேசிக்கணும். தேவனை நேசிக்க தெரிந்தவங்க தான் சக மனிதர்களை நேசிக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கெல்லாம் பக்கத்தில் பார்த்து சொல்லிட்டீங்களா, பக்கத்தில் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, அப்போ தான் நமக்கு ஆமேன் கொஞ்சம் மனசில் பதியும். தேவனை நேசிக்கணும், சக மனிதர்களையும் நேசிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமேன். அங்கே சீனாய் மலையிலிருந்து, மலையின் உச்சிலிருந்து ஒரு பயங்கரமான சத்தம், எக்கால சத்தம் பயங்கரமாய் துணிக்கிறது. ஆமேன். அதிலிருந்து வார்த்தைகள் கிடைக்கிறது. அந்த வார்த்தை தான் இப்பொழுது யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20 அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். 10 பிரமாணங்கள், 10 கட்டளைகள் அங்கே மோசேக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. இதை போய் ஜனங்களுக்கு போய் சொல்ல வேண்டும், இதை அத்தனை பேரும் கடைபிடிக்க வேண்டும், இது நித்திய பிரமாணமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் மோசேயினிடத்தில் சொன்னார். அல்லேலூயா. அப்படியானால் அங்கிருந்து துணிக்கப்பட்டதான எக்கால சத்தம் எதை குறிக்கிறது, யாரை குறிக்கிறது? அது தேவனை குறிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அல்லேலூயா. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆமென். வார்த்தையின் மூலமாக ஜனங்களை நடத்தினார். இந்த வார்த்தை, இந்த எக்கால சத்தம் என்பது அப்ப யாரை குறிக்கிறது? எக்கால சத்தம் என்பது யாரை குறிக்கிறது? தேவனை குறிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சத்தம் அதி பயங்கரமாக இருந்தது. அந்த சத்தம் இடிமின்னலை போல், இடிமுழக்கத்தை போல இருந்தது. அந்த சத்தம் மின்னலை போல இருந்தது. அது எக்கால சத்தமாக இருந்தது. அல்லேலூயா. அப்படியானால் தேவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பெயர்? இந்த அதிகாரத்தின்படி கர்த்தருக்கு, தேவனுக்கு, சர்வத்தையும் உண்டாக்கிற ராஜாதி ராஜாவுக்கு ஒரு பெயர் கொடுக்கணும்னா என்ன பெயர் கொடுக்கலாம்? எக்கால சத்தம். அல்லேலூயா. அவருக்கு பெயர் என்ன பேரு? சத்தமா சொல்லுங்க, அவருக்கு பேர் என்ன பேரு? எக்கால சத்தம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம இப்போ அந்த இதை முழுமையும் நம்ம தியானிக்க போகிறோம். அந்த எக்கால சத்தம் கடைசியில் துணிக்கும். ஆமென். நம்ம அதுக்கு ஆயத்தப்பட வேண்டும். அதனால இதெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த எக்கால சத்தம் துணிக்கிறதான வார்த்தை என்ன? ஆமேன். தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும், அதே சமயத்தில் மனிதர்களை என்ன செய்யணும், நேசிக்க வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அதை அப்படியே நாம் கடைபிடிப்பதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. இன்னும் இந்த எக்கால சத்தம் தேவன்தான் என்பதற்கு அடையாளமாக இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 10 வசனம், 11 வசனம். யோவான் தரிசனத்தில் பார்க்கும் பொழுது, ஆமேன், அங்கே யோவானுக்கு காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது நான் ஆல்பாவும் ஒமேகாவும்
முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த எக்கால சத்தம் தொனிக்கிறது. அந்த எக்கால சத்தத்தை குறித்து ஆண்டவர் அங்கே யோவானுக்கு என்ன வெளிப்படுகிறார்? அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று யோவானுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவரும், ஆமென், பிந்தினவருமாய் இருக்கிற அந்த தேவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பெயர் கொடுக்கலாம்? எக்கால சத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ரெண்டாவது, இந்த எக்கால சத்தம் எதை குறிக்கிறது, எதை வெளிப்படுத்துகிறது? எண்ணாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம், எல்லாரும் திருப்பிக்கோங்க. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1, 2, 3 அந்த வசனங்களை நாம் வாசிப்போம். எண்ணாகமம் 10வது அதிகாரம், யாராவது ஒருத்தருங்க வாசிங்க. 10வது அதிகாரம் 1, 2, 3 இல்ல இல்ல, கர்த்தர் மோசேயை நோக்கி 2வது வசனம், சபையை கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக 2 வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்வாயாக. அவைகள் ஒரே வெள்ளித்தட்டால் செய்யப்பட வேண்டும். அவைகளை ஊதும் போது சபையார் எல்லாரும் ஆசிரிப்பு கூடார வாசலில் உன்னிடத்தில் வர வேண்டும். அல்லேலூயா. இங்க நான் சொன்ன பார்த்தீங்களா, எக்காலம் ஒன்று மிருகத்தினுடைய கொம்பாக அதை பயன்படுத்தியிருப்பார்கள், அல்லது அது உலோகத்தினால் செய்யப்பட்டிருக்கும். இங்கே சொல்லப்பட்டிருக்குது வெள்ளியினால் செய்யப்பட்டதான அந்த எக்காலம். அந்த எக்காலம் ஊதும் பொழுது, எக்காலத்தை ஊதும் பொழுது அங்கே என்ன என்ன செய்வார்களாம்? சபையை, இந்த எக்காலத்தை எதற்கு பயன்படுத்துவாங்களாம்? சபையை கூடி வரவழைப்பதற்கும் அப்புறம் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் இந்த எக்காலத்தை பயன்படுத்துவார்களாம். இப்படி சொல்றேன், எக்காலம் ஊதும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் எங்க கூடி வரணும்? எங்க கூடி வரணும்? சபைக்கு கூடி வரணும். அல்லேலூயா. இப்போ சிஎஸ்ஐ சபையில் ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெல் மணி அடிக்கிறாங்களா? எதுக்கு அந்த மணி அடிக்கிறாங்க, பெல் அடிக்கிறாங்க? அந்த சத்தத்தை கேட்டு சபைக்கு என்ன செய்யணும்? கூடி வரணும். இப்போ நம்ம அதை செய்ய முடியாது, ஏன்னா நம்ம இங்கே தான் பெல் அடிப்போம். அகசீஸ்வரத்தில் சத்தம் என்ன செய்யாது? இங்கே அடிக்கிற சத்தம் கேட்காது. நாகர்கோயிலுக்கு இங்கே அடிக்கிற சத்தம் என்ன செய்யாது? கேட்காது. கன்னியாகுமரிக்கு கேட்காது, கொட்டாரத்துக்கு கேட்காது. அதனால நம்ம இங்கே அதை செய்ய முடியாது. பக்கத்தில் 4-5 வீடுகளுக்கு மட்டும்தான் என்ன செய்யும், கேட்கும். அதுவும் பக்கத்தில் இந்த பாட்டு சத்தம்லாம் போட்டாங்கன்னா அதுவும் என்ன செய்யாது, கேட்காது. இப்போ சிஎஸ்ஐ சபையை பொறுத்தளவில் அந்த ஊருக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் அதை கேட்டு, அந்த சத்தத்தை கேட்டு ஜனங்கள் என்ன செய்வாங்க, உள்ளே வருவார்கள். ஆரம்ப நாட்களில் அதற்குத்தான் இந்த எக்காலம் பயன்படுத்தப்பட்டது. இந்த எக்காலம் எதுக்கு, சத்தம் எதுக்கு பயன்படுத்தப்பட்டது? அவங்க கரெக்டாக தான் செய்கிறாங்க. எக்காலம் எதுக்கு பயன்படுத்தப்பட்டது? எக்காலம் ஊதும் போது சபைக்கு என்ன செய்யணும், ஓடி வரணும். முதல்ல நம்ம கேட்டோம் எக்கால சத்தம் என்பது அது எதை குறிக்கிறது? அது தேவனை குறிக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் கர்த்தர் ஒன்றை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் எக்கால சத்தம் போல நம்முடைய இருதயத்தில் துணிக்க பண்ணுகிறார். என்ன துணிக்க பண்றாரு? சபை கூடி வர வேண்டும். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, நாம் ஒரு நாள் சபை கூடி வரதெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது. சபை கூடி வரதெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அந்த வார்த்தையினுடைய அந்த 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 முக்கியத்துவத்தை நான் சபைக்கு அறிவிக்கிறேன். கர்த்தர் எக்கால சத்தமாய் நம்முடைய இருதயத்தில் ஒன்றை துணிக்க பண்ணுகிறார். இது மனுஷனுடைய சத்தம் அல்ல. எக்கால சத்தம் என்பது அது தேவனுடைய சத்தம். அல்லேலூயா. அப்படியானால் ஒரு எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் சபையில் என்ன செய்யணும், கூடி வரணும். அல்லேலூயா. இன்னைக்கு வேலை காரியங்கள்லாம் இருக்குது, நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். ஆனாலும் சபை கூடி வரதலை எக்காரணத்தை கொண்டும் நான் மிஸ் பண்ணிட மாட்டேன் அப்படின்னு இருதயத்தில் தீர்மானம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அதற்கு ஏற்ற ஒரு வழியை நமக்கு உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. சபை கூடி வருவது என்பது அது எதை குறிக்கிறது? இன்னும் நிறைய நம்ம வசனங்களை வாசிக்கலாம். லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 23:24 வசனத்தை வாசிங்க. 23:24 வசனம். எக்கால சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடப்படுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளா இருப்பதாக. அல்லேலூயா. எக்கால சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடப்படும் பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாள். அப்படின்னா நம்ம கூடி வருகிறதன பரிசுத்த ஓய்வு நாள். இது பண்டிகை என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு பண்டிகை. அல்லேலூயா. இந்த பண்டிகையினால நம்ம கண்டிப்பாக அனுசரிக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தெல்லாம் சொல்லும் பொழுது இவங்களைத்தான் பாஸ்டர் சொல்றாரு, இவங்களைத்தான் பாஸ்டர் சொல்றாரு அப்படின்னு யாரும் எடுத்துக்கிற வேண்டாம். ஆமென். இங்கிருந்து பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உரியது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். யாருக்கும் தனிப்பட்ட விதத்துல இதை தாக்கக்கூடியதான இடம் இது கிடையாது. ஆனால் என்ன, நம்ம கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். எக்காலம் துணிக்கும் பொழுது நாம் சபை, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்குது, சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாது இருப்போமாக. அல்லேலூயா. ஆமேன். நம்முடைய சபையை பொறுத்தளவில் ஏதாவது வாரந்தோறும் 1-2 பேர் தான் மிஸ் ஆகக்கூடியதான சூழ்நிலைகளில் இருக்கிறது. ஆனால் 100%, ஆமேன், வாரந்தோறும் சபை கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்க தொழுது கொள்ள, கர்த்தருக்கென்று பண்டிகைகளை அனுசரிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். ஹல்லேலூயா. சபை கூடி வர வளைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் இந்த எக்காலம் துணிக்கும் பொழுது என்ன செய்வாங்கலாம், பாளையங்களை பிரயாணப்படுத்துவார்கள். முதல்ல ஒரு சத்தம், நார்மலா ஒரு சத்தம் துணிக்கும் பொழுது சபை கூடி வரணும். அந்த சத்தம் அதிகரிக்கும் பொழுது, ரொம்ப அதிகமாய் சத்தம் இடும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் ரெடி ஆயிரணும். ஓகே, எல்லாத்தையும் எடுத்துட்டு டென்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு என்ன செய்யணும், போகணும் பிரயாணப்படணும். ஆண்டவர் நமக்கு காண்பித்ததான கானான் தேசத்துக்கு நேராக நம்ம இந்த வனாந்தரத்துல பிரயாணப்படணும் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியானால் எக்கால சத்தம் தொனித்து கொண்டே இருக்கிறது. என்ன தொனித்து கொண்டிருக்கிறது? நம்ம எல்லாரும் பிரயாணப்படணும். எங்க பிரயாணப்படணும்? நம்ம எல்லாரும் ஒரு பிரயாணத்துல இருக்கிறோம் தெரியுமா? என்ன பிரயாணத்துல இருக்கிறோம்? பரலோக பிரயாணம். அல்லேலூயா. ஆமென். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு நேராக பிரயாணப்பட்டார்கள். இன்றைக்கு நமக்கு பரம காணனாக இருக்கிற பரலோகம் நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எதுக்கு இந்த சபை கூடி வர்றோம்? எதுக்கு வந்து நம்ம உபத்திரவப்பட்டாலும், பிரச்சனையில் இருந்தாலும், பாடுகள் இருந்தாலும், இயேசுதான் எனக்கு வேணும், சபை எனக்கு வேணும், ஆண்டவர் தான் எனக்கு வேணும்னு வந்து கர்த்தரை ஆராதித்து வருகிறோம். எப்படி ஆயினும் நாம் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த பரலோக பாக்கியத்தை, நித்திய ஜீவனை நம்ம எல்லாரும் சுதந்திரித்து கொள்ளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7 அதில் 8 நாம் வாசிக்கும் பொழுது கிதியோனோடு கூட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, 300 இருக்கிறாங்க. அந்த 8 வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கையில் தின்பண்டங்களையும் போதும். கிதியோனோடு கூட இந்த சம்பவம் நமக்கு தெரியும். கிதியோனை பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ, நீ மீதியானியரை முறியடிப்பாய். இந்த மீதியானியர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, அங்க விளைச்சலை எல்லாத்தையும் கெடுத்து போட்டு, நிலத்தின் விளைச்சல் எல்லாத்தையும் கெடுத்து போட்டு எல்லாத்தையும் சூறையாடிடுவாங்க. விளைச்சல் இல்லைனாலே பசி வந்துடும், பட்டினி வந்துடும், பஞ்சம் வந்துடும், ஜனங்கள் மடிந்து போவார்கள்.
அல்லேலூயா. அப்படியானால் சத்துரு நமக்கு விரோதமாக எழும்பி வருகிறான். எதற்காக எழும்பி வருகிறான்? விளைச்சலை கெடுத்து போடும்படியாக. அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கெடுத்து போடும்படியாக, விளைச்சலை கெடுத்து போடும்படியாக, ஆமென், சாகடிக்கும்படியாக சத்துரு எதிரிட்டு வருகிறான். ஆனால் அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி ஜெயிக்கும்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கிதியோனை போல நம்மளும் அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலிகள் இல்ல, சாதாரணமானவர்கள் தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட போ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கிதியோனோடு கூட நிறைய பேர் வந்தாங்க. ஆமென். எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி கடைசியில 300 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 300 பேரை வைத்து கொண்டு கிதியோன் யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிறாரு. அங்கே கிதியோன் சொல்றாரு, நீங்க இப்போ எடுத்துக்கோங்க, என்னெல்லாம் எடுத்துக்கோங்க, தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எதெல்லாம் எடுத்துக்கோங்க? தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஜனங்கள் எல்லாரும் தின்பண்டங்களை எடுத்துக்கொள்றாங்க, ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா யுத்தத்துக்கு போயிட்டு எத்தனை நாள் கழிச்சு திரும்பி வருவோம்னு அவங்களுக்கு தெரியாது. நமக்கு 3 நேரமும் சோறு சாப்பிடாம இருக்க முடியாது, அதுவும் கன்னியாகுமரியில 3 நேரமும் வாரத்துல 7 நாளும் மீன் வாயில டேஸ்ட் இல்லாம என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அந்த ஜனங்கள் அதெல்லாம் பார்த்தாங்கன்னா ஒருத்தனும் யுத்தத்துக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஜனங்கள் அவங்க அந்த யுத்தத்தில் டயர்ட் ஆயிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது அப்படின்னு என்ன தின்பண்டங்கள்னு சொல்லப்படலை, கொஞ்சம் தின்பண்டங்கள் எடுத்துக்கிட்டாங்க. அந்த தின்பண்டத்தை வைக்கிறதுக்காகத்தான் என்னத்தையும் பானை எதுக்கு பானைக்குள்ள தின்பண்டங்களை வச்சுக்கிறதுக்காக. இப்போ அதில் முக்கியமானது என்னென்னா எக்காலம் தான். கிதியோன் கூட இருந்ததான ஆட்கள் அத்தனை பேர் என்னெல்லாம் வச்சுருந்தாங்க, வேகமாக சொல்லுங்க. எக்காலம், தீவட்டி, பானை, 3 வச்சுருந்தாங்க. இந்த 3ல ரொம்ப முக்கியமானது எக்காலம் தான். இந்த பானை எதுக்கு அப்படின்னா தின்பண்டங்களை வைக்கிறதுக்கு. தீவட்டி எதுக்கு அப்படின்னா, ஏன்னா அவங்க ராத்திரியில தான் புறப்பட்டு போகிறாங்க. 9வது வசனத்தில் தானே ராத்திரி சேனையினிடத்திற்கு போ அப்படின்னு ஆண்டவர் கட்டளை இடுகிறார். ராத்திரி போனா இப்ப இருக்கிற மாதிரி எலக்ட்ரிசிட்டி அப்ப கிடையாது. அப்ப அவரவருடைய கையில என்ன இருக்கணும், தீவட்டி என்ன செய்யணும், இருக்கணும். அப்ப தீவட்டி பானை இது வந்து அவங்களுடைய வசதிக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆனால் எக்காலம் என்பது அது தேவன் அவர்களுக்கு கட்டளையாக சொல்லப்பட்ட ஒன்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அதை எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு அவங்க புறப்பட்டு போகிறாங்க. முக்கியமாக எக்காலத்தை யாருமே மறந்து வைக்கல, எக்காலத்தை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். 18வது வசனத்துல வாசிங்க, நானும் என்னோடு கூட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் பொழுது நீங்களும் பாளையத்து சுற்றிலும் எங்கும் நான் சொல்லும் பொழுது நீங்க அத்தனை பேரும் எக்காலம் ஊதணும். எக்காலம் ஊதும் பொழுது ஒரு வார்த்தையும் சொல்லணும், கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்தத்துக்கு அவங்க புறப்பட்டு போகிறாங்க. அவங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, நான் கரெக்டா சொல்லுவேன், நேரம் வரும் பொழுது சொல்லுவேன், நீங்க எல்லாரும் எக்காலத்தை ஊதணும். எக்காலத்தை ஊதிட்டு அவன் இன்னொரு ஒரு வார்த்தையும் சொல்லணும், கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் என்று. பட்டயத்துக்கு பதிலாக இவங்க என்னத்தை வச்சிருக்கிறாங்க, எக்காலத்தை வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென். இப்ப இந்த எக்கால தொனி முழங்கும் பொழுது என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, எக்கால தொனி முழங்கும் பொழுது ஆமென் எதிரிகள் தங்களுக்கு தாங்களே வெட்டுண்டு மடிந்து போனார்கள். அத்தனை பேரும் தெரிச்சு ஓடிட்டாங்க. அல்லேலூயா. அவர்கள் தங்களுக்கு தாங்களே வெட்டி கொண்டு மடிந்து போனார்கள். யாரு? எதிரிகள். அல்லேலூயா. அப்படியானால் எக்கால சத்தம் நம்முடைய நாவிலே தொனிக்கும் பொழுது, இன்னும் ஒரு வார்த்தை அதில் சொல்றேன், ஏன் கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் அப்படின்னு சொல்ல சொன்னா அப்படின்னா, இது கிதியோனால ஏற்பட்டது கிடையாது, இது என்னால் ஏற்பட்டது கிடையாது, இது நம்மால் ஏற்பட்டது கிடையாது, இது கர்த்தருடைய பட்டயம். அல்லேலூயா. இது கர்த்தரால் உண்டானதான செயல் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அந்த வார்த்தையை அவர்கள் பிரகடனப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா, ஆமென் சொல்லுவோமாக.
ஆமென், ஹல்லேலூயா. அப்படியானால் ஒரு வார்த்தை ஞாபகத்துக்கு வருகிறது, என்னுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எக்காலத்தை ஊதுங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டும் அடிந்து போவார்கள். அப்படியானால் சத்ரு நமக்கு விரோதமாக ஆமென் எழும்பி வரும் பொழுதெல்லாம் நாம் எக்காலம் ஊத வேண்டும், கர்த்தருடைய ஆவியின் வல்லமையை நாம் பற்றி கொண்டு ஆவியானவர் ஆமென் நமக்கு தந்தருகிறதன பாஷையை பேசும் பொழுது ஆமென் எக்கால துணியாய் நாம் சத்தமிடும் பொழுது சத்ரு விழுந்து போகிறான். ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நாம ஜெபம் பண்ண போகிறோம், எல்லாரும் கரங்களை உயர்த்தி. ஏன்னா நிறைய நேரங்களில் சத்துரு நமக்கு விரோதமாக வருகிறான், இந்த ஊழியத்துக்கு விரோதமாக வருகிறான், நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாக வருகிறான், நம்முடைய விளைச்சலெல்லாம் கெடுத்து போடும்படியாக வருகிறான். அன்னைக்கு மீதியானியர்கள் வந்து ஆமென் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க பயிரிட்டு அதுக்கு தேவையான வேலைகளெல்லாம் செய்து பிரயாசப்பட்டு விளைச்சல் வந்து நிற்கும் பொழுது அறுவடை நாட்களிலே மீதியான வந்து எல்லாத்தையும் காலி பண்ணி போட்டுருவாங்க. ஆமென். நம்ம இப்பொழுதும் நம்ம வாழ்க்கையில் ஆமென் விதை விதைக்கப்பட்டு அதுக்கு தேவையான வேலைகளெல்லாம் செய்து பிரயாசப்பட்டு அந்த பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை காண முடியாதபடிக்கு சத்துரு வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணி போட்டுறானே. அல்லேலூயா. உங்க உள்ளத்துக்குள்ள உங்க சிந்தையில கர்த்தர் என்ன பாரத்தை வைக்கிறாரோ, என்ன வார்த்தையை வைக்கிறாரோ நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆமென். நீங்க சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, அல்லேலூயா, எதை சத்துரு வந்து வாரி கொண்டு போகிறான், என் வாழ்க்கையில எதை எடுத்து போடுகிறான், பொருளாதாரத்தை எடுத்து போடுகிறானா, சமாதானத்தை எடுத்து போடுகிறானா? சத்துரு சில பிரச்சனைகளை உள்ள விதைத்து ஆமென் குடும்பங்களை சிதைத்து விடுகிறானா? ஆனால் இப்பொழுது நாம் நெடுந்துணியா எக்காலம் துணிக்கும் பொழுது சத்துரு விழுந்து போகிறா, அவைகளின் மேல ஒரு ஜெயத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறா, திரும்பவும் ஒரு விளைச்சலை காணும்படியாக. இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், உங்கள் நீதியின் விளைச்சலை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயோ, இன்னும் நாங்கள் விளைச்சலை காணாமல் இருக்கிறோமே, இன்னும் நாங்கள் அறுவடையை காணாமல் இருக்கிறோமே, இன்னும் நாங்கள் அதற்குரிய பலனை காணாமல் இருக்கிறோமே. எங்களுடைய குடும்பத்திலே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, இந்த திருச்சபையின் ஊழியத்தில் இன்னும் நாங்கள் எதிர்பார்த்த விளைச்சலை நாங்கள் காணவில்லையே. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? சத்துரு வந்து ஆமென் விரோதமாக எழும்பி கொண்டிருக்கிறான். இப்பொழுது எல்லாரும் ஆவியில் நிறைந்து சத்தத்தை உயர்த்தி இந்த கிதியோனை போல ஆமென், ஹல்லேலூயா, எக்காலத்தை கையில் எடுத்துக்கொண்டு எக்கால சத்தமாக ஹல்லேலூயா சத்தமிட்டு, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம், என்னுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்பதை அறிந்து கர்த்தருடைய ஆவியினாலே ஆமென், ஹல்லேலூயா, எதிரான ஆயுதங்களை முறியடிக்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியினாலே எதிராய் எழும்பி வருகிற சத்துருவை மேற்கொள்ளத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். வாய் திறந்து சொல்லுங்க, ஆமென், சத்துருவே, உன்னை நான் மேற்கொள்ளுகிறேன், என் தேவனுடைய பலத்தினாலே, என் தேவனுடைய பலத்தினாலே, என் கர்த்தருடைய வார்த்தையினாலே நான் உன்னை மேற்கொள்ளுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. விளைச்சலை கர்த்தர் பெருக பண்ணுவாராக, விளைச்சலை கர்த்தர் பெருக பண்ணுவாராக, இந்த சபை ஊழியத்தில் விளைச்சலை கர்த்தர் பெருக பண்ணுவாராக, விளைச்சலை கர்த்தர் பெருக பண்ணுவாராக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே இது அறுவடையே நாட்களாக இருப்பதாக, இது அறுவடையை காணக்கூடிய நாட்களாக இருப்பதாக. ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, இந்த திருச்சபையின் ஊழியத்தில் கர்த்தர் ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் உண்டு பண்ணுவாராக, ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் உண்டு பண்ணுவாராக. இன்றைக்கே ஒரு ஜெயம் உண்டாவதாக. கரங்களை தட்டி வாயை திறந்து ஆமென், வாய் திறக்கிறது தான் எக்காலம். நீங்க வாயை திறக்கும் பொழுது ஆமென் கர்த்தருடைய வார்த்தையாக உங்க வாயிலிருந்து புறப்பட்டு வரும். ஆமென். அது கர்த்தருடைய வார்த்தை, அது பட்டயமாக இருக்கும், அதை சத்துருவை மேற்கொள்ளத்தக்கதாக. எனக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது, ஆனால் எங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற ஆயுதங்கள் முறியடிக்கப்படும்படியாக. நாங்கள் தேவனுடைய பலத்தினாலே நாங்கள் வருகிறோம், நாங்கள் கர்த்தருடைய பட்டயத்தை கையில ஏந்தி நாங்கள் வருகிறோம், நாங்கள் கர்த்தருடைய எக்காலமாக எங்களுடைய நாவிலிருந்து நெடுந்தொணியாய் நாங்கள் முளைக்கிறோம்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விளைச்சல் உண்டாவதாக, விளைச்சலை கெடுத்து போடுகிற, ஆசீர்வாதங்களை கெடுத்து போடுகிற, நன்மைகளை கெடுத்து போடுகிற எல்லா சத்துருடைய கிரியைகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஆமென் அவைகள் முறியடிக்கப்பட்டு போவதாக, அவைகளை நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையில நாங்க எதிர்பார்த்த ஆவிக்குரிய பலனை நாங்க பார்க்க முடியல, ஆவிக்குரிய பலனை நாங்கள் பார்க்க முடியல. ஆமேன். களைகளை விதைச்சிடுறான் சத்துரு வந்து, ஆமேன், அதற்கு விரோதமாய் போராடுகிறான். அப்படியானால் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் நாங்கள் ஜெபம் பண்றோம், ஆமேன், எனக்கு விரோதமாக, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக வருகிற சத்துருவே, உன்னை இயேசுவின் நாமத்தினாலே மேற்கொள்ளுகிறேன். ஆமேன். ஹல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். கிதியோன், அவனோடு கூட இருந்த ஜனங்கள் அத்தனை பேரும் எக்காலத்தை நெடுந்தொணியாய் தொணிக்கும் பொழுது எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டும் மடிந்து போகும்படியாக செய்தார். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யறது என்னன்னா, சத்தியத்தை நம்ம அறிஞ்சிருக்கிறோம், ஆனால் நம்ம அதை செயல்படுத்துறது இல்லை, அதுதான். ஆனால் வசனத்தை நாம் அறிக்கை பண்ணும் பொழுது, வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் செயல்படுத்தும் பொழுது, ஆமேன், வேதாகம நாட்களிலே ஆண்டவர் எப்படி ஜெயத்தை உண்டு பண்ணினாரோ அதே போல இந்த நாட்களிலேயும் ஜெயத்தை உண்டு பண்ணுவதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. சபைக்குள் இருக்கும் பொழுது நமக்குள்ள எப்படி ஒரு தைரியம் இருக்குதோ அதே போல வெளியில உலகத்துக்குள்ள போகும் பொழுதும் நமக்குள்ள ஒரு தைரியம் இருக்கணும். என்னோடு கூட இருக்கிற கர்த்தர், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். நான் அல்ல, எனக்குள் இருந்து செயல்படுகிற ஆவியானவர் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது, எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது. எத்தனை எத்தனை காரியங்கள் எனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டாலும் எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது என்கிறதான ஒரு தைரியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. எக்காலம் முழங்கணும். அப்படி வரும் பொழுது நம்ம தைரியத்தோடு கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நாம் முழங்கும் பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய ஜெயத்தை உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. நான்காவது காரியம், இந்த எக்காலம் எதை குறிக்கிறது, இந்த எக்காலத்தினால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதன காரியங்கள் என்ன? யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம், அதுல 1வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். ஆமேன். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வந்தாங்க. அப்புறம் அவர்களுக்கு முன்பதாக பல தடைகள் இருந்தது. யோர்தான் நதி அவர்களுக்கு முன்பதாக தடையாக இருந்தது. இப்ப அதெல்லாம் கடந்து இப்ப வந்து நிக்கிறாங்க. கானான் தேசம் பக்கத்துலதான் இருக்குது. கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கணும். அதற்கு முன்பதாக ஒரு பெரிய தடை, எரிகோ என்கிறதான கோட்டை. எரிகோ பட்டணம், அந்த பட்டணத்தை சுற்றிலும் 2 மதில்களால கட்டப்பட்டிருந்தது. அல்லேலூயா. எத்தனை மதில்களால? 2 மதில்களால கட்டப்பட்டிருந்தது. அது ஒரு சின்ன பட்டணம் தான். அதை சொல்றாங்க கிட்டத்தட்ட 1 ஏக்கர் பரப்பளவு தான் அந்த எரிகோ பட்டணம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சின்ன பட்டணம் தான், ஆனா சின்ன காரியம்தான் அவங்களுக்கு ஒரு பெரிய தடையாக வந்து நின்றது. அல்லேலூயா. அவங்களுக்கு முன்பதாக நிற்பதோ ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஆனா இப்போ ஒரு சின்ன பட்டணம் அவர்களுக்கு முன்பதாக தடையாக இருக்கிறது. அதுல 2 மதில், ஒரு மதில் வந்து 6 அடி மேல இருக்கிற அகலம். இப்ப நம்ம சுவரெல்லாம் அகலம், அந்த அகலம் எவ்வளவு இருக்கும்? அகலம் எவ்வளவு இருக்கும்? இல்ல, நம்ம சுவர் அகலம் அந்த இது இந்த இது நீளம் அந்த அந்த திக்னஸ் எவ்வளவு இருக்கும்? ஒரு அடி இருக்குமா? 1 அடி இருக்குமா? இருக்காதோ? 1 அடி கூட இருக்காது, அதுக்கு கம்மியா தான் இருக்கும். இந்த சுவருடைய திக்னஸ் 10 அடியா? 10 இன்ச்சு
10 இன்ச் தான் இருக்கும். ஆனா அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றில இருக்கிறதான மதில், ஒரு மதில் 6 அடி, அந்த 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 திக்னஸ் 6 அடி இருக்குமாம், அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு மதில் சுவர். இன்னொரு ஒரு மதில் சுவர் உண்டு வெளியில, அது எத்தனை அடி இருக்கும்னா 24 அடி இருக்குமா. 24 அடி அப்படின்னா ரெண்டு பஸ் தாராளமா போயிட்டு வந்துடலாமா, போகலாமா, போக முடியாதோ? டேனி பிரதர் சொல்லுங்க, உங்களுக்கு தான் தெரியும். 24 அடியில வண்டி, பஸ்ஸோ லாரியோ வாகனமோ காரோ தாராளமா போயிட்டு வந்துடலாமா? இல்ல, அவ்வளோ பெருசு சுவர், ரெண்டு சுவர், ஒரு சுவர் 6 அடி, இன்னொரு சுவர் 24 அடி திக்னஸ் உள்ளதான, அகலம் உள்ளதான ஒரு பெரிய மதில் சுவர். ஆனா பட்டணம் என்பது சின்ன பட்டணம் தான், ரொம்ப சின்ன பட்டணம் தான். இந்த மதில் சுவர் அதை சுற்றிலும் இருந்தது. அதுக்குள்ள இருக்கிற ஆட்கள் எல்லாரும் பயங்கரமான கொடிய ஆட்கள். உள்ள போனா அத்தனை பேரும் என்ன செஞ்சிருவாங்க, உயிரோட திரும்ப வெளியில வர முடியாது, அப்படி கொடுமையான ஆட்கள் எரிகோ பட்டணத்தில் இருந்தவங்க. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்குது, ஏன்னா இவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. வாசல் அடைக்கப்பட்டிருந்தது, அந்த பக்கம் போக முடியல, அதை கிராஸ் பண்ணி தான் அந்த பக்கம் போகணும், வேற வழி இல்லை. இப்ப என்ன செய்யறது, என்ன செய்யறது? ஆண்டவராகிய தேவன் யோசுவாவினிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னார், ஆசாரியர்களை ஆயத்தம் பண்ணு, ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி சுமக்கணும். உடன்படிக்கை பெட்டியை தூக்கி சுமக்கும் பொழுதே ஆசாரியர்கள் எக்காலத்தை, அந்த வசனத்தை வாசிச்சிருவோமா, 4வது வசனம், 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளிலே பட்டணத்தை 7 தர சுற்றி வர கடவர்கள் ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 7 ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக கடந்து போகணும், 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போகணும். ஆசாரியர்கள் 7 பேரு 7 எக்காலங்களை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்காலத்தினை செய்யணும், கொம்பு எக்காலத்தை பிடிச்சிருக்கணும். என்னத்தையாவது படத்தை போடுங்களேன், நாங்க ஏதாவது பார்க்கட்டும். 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போகணும். 7ஆம் நாளிலே ஒவ்வொரு நாளும் போகணும், 6 நாள் சுத்தணும், 7வது நாளும் சுத்தணும், 7வது நாள் 7 முறை என்ன செய்யணும், சுத்தணும். 7 முறை சுத்தும் பொழுது அவங்க எக்காலங்களை என்ன செய்யணும், ஊத வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 5வது வசனத்துல அவர்கள் அந்த கொம்புகளினாலே நெடுந்தோணி இடும் பொழுது, நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள், அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும், உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் இந்த சம்பவம் முழுவதும் இப்ப நம்ம தியானிக்க சமயம் இல்லை. எரிகோ பட்டணத்தினுடைய மதில் சுவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது, அவ்வளவு பெருசா இருக்குது, அதை யார் ஒருத்தரும் அவ்வளவு எளிதாக என்ன செய்ய முடியாது. அது எல்லாமே கற்களால் கட்டப்பட்டிருந்தது, கற்களால் கட்டப்பட்டிருந்தது. அவ்வளவு எளிதாக அதை தகர்க்க முடியாது, எவ்வளவு வெடிகுண்டு வச்சாலும் தகர்க்க முடியாது, அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது. ஆனால் கர்த்தருடைய செயலை பாருங்க. நீங்க இதை செய்யறதுக்கு என்ன செய்யணும்னா, நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம், நீங்க 7 ஆசாரியர்களை நீ அழைத்து கொண்டு வா, அவங்க கையில எக்காலத்தை கொடு, அவங்க எக்காலத்தை பிடித்து கொண்டு 6 நாளும் சுத்தி வரணும், எக்காலத்தை ஊதணும், அதுல குறிப்பாக 7வது நாள் 7 முறை சுத்தணும். அதுக்கு அப்படியே அவங்க கீழ்படிஞ்சாங்க. அல்லேலூயா. இதுல என்ன வந்துட போகுது, இதுல என்ன நடந்துட போகுது, அந்த பட்டணத்தை ஜெயிக்கிறதுக்கும் பட்டணத்தை மேற்கொள்றதுக்கும் இந்த எக்காலத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேள்வி கேட்கல. அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்ற காரியங்கள் இந்த விஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்டது, ஆமென், இயற்கைக்கும் அப்பாற்பட்டது. ஏன்னா இயற்கையை சிருஷ்டித்தவரே அவர் தானே. அல்லேலூயா. இயற்கையின் மேல் அதிகாரம் படைத்தவர், விஞ்ஞானத்தின் மேல் அதிகாரம் படைத்தவர், எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் படைத்தவர். சாதாரணமான, ஆமென், அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை கொண்டு ஆண்டவர் அசாத்தியமான காரியங்களை செய்ய முடியும். ஆமென் சொல்லுவோமாக.
ஆமென், ஹல்லேலூயா. அப்படியானால் இப்பொழுது அவர்களுக்கு தடையாக நிற்கிறது நம் மதில் சுவர். இப்பொழுது அவர்கள் எக்காலங்களை ஊதும் பொழுது அந்த மதில் சுவர்கள்லாம் அது தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து இடிந்து விழுகிறது. அவர்கள் தங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த இடிந்து விழுந்ததான அந்த கற்களின் மேல் ஏறி அவர்கள் எரிகோ பட்டணத்தை கடந்து அங்கே தீக்கரையாக்கி எல்லாவற்றையும் சுட்டரித்து போட்டு அவர்கள் தேவன் தங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த பரம தேசமாகிய கானான் தேசத்தை நோக்கி அவர்கள் பிரயாணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அப்படியானால் இப்பொழுது ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் தடையாக இருக்குதோ நம்ம பார்வையில, ஆமென் ஸ்தோத்திரம், நமக்கு பார்வையில பெருசா இருக்குது ஆனா சின்னதுதான், சின்னதுதான். எல்லாரும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கால நேரத்துல ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாக நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார். நம்ம பார்வையில தான் அது மகா பெருசு, ஆனால் பார்க்கிறதுக்கு தேவனுடைய பார்வையில அது சின்னதுதான். அந்த தடை சின்னதுதான், தடை கற்கள் சின்னதுதான், நமக்கு முன்பதாக இருக்கிறதான அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் சின்னதுதான். ஆமென், அதை நாம் எளிதாய் கடந்து விடலாம். எளிதாய் கடந்து விடலாம்னா சொந்த முயற்சியினால முடியாது. எளிதாய் கடந்து விடலாம்னா நம்முடைய பராக்கிரமத்தை வச்சு அதுல நம்ம ஒண்ணுமே செஞ்சிட முடியாது. ஆமென். ஆனால் ஆமென், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் எக்காலத்தை கையில பிடித்து கொண்டு எக்காலத்தை முழங்கணும், எக்காலத்தை ஊத வேண்டும். ஹல்லேலூயா. அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? அது கர்த்தரை துதிக்கிறதன துதிக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். அது விசுவாசத்தோடு கூட கர்த்தரை துதிக்கும் பொழுது, ஆமென், இது எங்களால முடியாதது, இது கர்த்தரால் ஆகும் என்பதை அறிந்து, ஆமென், விசுவாசத்தோடு கூட கர்த்தரை துதிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அத்தனை பேரும் எக்காலத்தை ஊதி ஆரவாரம் பண்ணும் பொழுது எரிகோ பட்டணத்தின் மதில் சுவர் இடிந்து விழுந்தது, அது எல்லாம் தகர்க்கப்பட்டு போனது. இதுதான் கர்த்தருடைய செயல். எல்லார் கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது, ஆமென், தடையாக நிற்கிறதான எரிகோ என்கிறதான மதில் சுவர் எங்க வாழ்க்கையில, இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறதான ஜனங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அந்த தடை கற்கள், ஆமென், இயேசுவின் நாமத்தினாலே மேற்கொள்ளத்தக்கதாக, தடைகள் விழுந்து போகத்தக்கதாக, நாங்கள் எக்காலத்தை நெடுந்துணியாய் நாங்கள் முழங்குகிறோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட கர்த்தரை துதிக்கிறத துதி எங்களுடைய நாவிலிருந்து புறப்படும் பொழுது, உங்களுடைய நாவிலிருந்து புறப்படும் பொழுது எரிகோ பட்டணத்தின் மதில் சுவர் அது தானாக விழுந்து போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது தடைகள் எல்லாம் விலகி போவதாக, தடைகள் எல்லாம் விலகி போவதாக. முன்னே இருக்கிறதான, ஆமென், எரிகோ என்கிறதான அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த வசனம் அப்படியே ஆமென்றும் ஆமென் என்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடைகள் விலகி போவதாக. இது வெறும் வார்த்தையாக இல்ல, இது ஜீவனுள்ள கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நாம கேட்டுக்கொண்டிருக்கிறது வெறும் சத்தம் அல்ல, இது கர்த்தருடைய சத்தம். அவ்வளவுதான் நம்ம ரிசீவ் பண்றோமா? ஆமென், ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டியதை அது செய்யும். நாம நினைக்கிறத காட்டிலும், நாம எதிர்பார்க்கிறத காட்டிலும் வசனம் சொல்லுகிறது, நீங்க சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. நீங்க ஓடாதீங்க, நீங்க பிரயாசப்படாதீங்க. ஆமேன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்ன? கர்த்தரை துதிக்கிறதன துதி நாவிலிருந்து எழும்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரிக கோட்டை இடிந்து விழும். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன், ஹல்லேலூயா. இன்னும் வசனங்கள் இருந்தாலும் ஐந்தாவது காரியங்கள், ஐந்தாவது காரியம் வேகமா எடுத்து வாசிங்க. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:1 வசனம். கொஞ்சம் நேரமானாலும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட ஆண்டவர் கிருபை தருவாராக. யோவேல் 2:1 வசனம். சியோனில எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். போதும், போதும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். என்ன எச்சரிப்பின் சத்தமா? 15 வசனத்துல வாசிங்க, சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசிரிப்பை கூறுங்கள். ஹல்லேலூயா. இங்கே எக்காலம் துணிக்கப்படுகிறது,
எக்காலம்னா கர்த்தருடைய சத்தம். அல்லேலூயா. இப்ப சபைக்கு இந்த எக்காலம் துணிக்கப்படுகிறது. என்ன எக்காலம்? சியோனிலே எக்காலத்தை ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இந்த உபவாச நாளுக்காக இந்த வசனத்தை எடுத்து பேசணும்னு நான் பேசல, கர்த்தர் இந்த வார்த்தையை தந்ததுனால நான் பேசுறேன். தயவு செய்து சபைக்கு கர்த்தர் எக்கால சத்தமாய் ஒரு சத்தம் முழங்கி கொண்டிருக்கிறார், உபவாச நாளை நியமியுங்கள். அல்லேலூயா. உபவாச நாளை, தயவு செய்து உபவாச நாளை நியமிங்க. அதுவும் யாரெல்லாம் செய்யணும்னு அங்க சொல்லப்பட்டிருக்குது. 16வது வசனத்துல பாருங்க, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. அல்லேலூயா. யாருமே விதிவிலக்கு கிடையாது, யாருமே விதிவிலக்கு கிடையாது. இப்போ ஆரோன் பால் குடிக்கிற பையனா? பால் குடிக்கிற பையன்தான். இங்க சொல்லப்பட்டிருக்குது, பால் உண்கிற குழந்தை முதற்கொண்டு முதியோர் வரைக்கும் அத்தனை பேரும் கர்த்தருடைய சமூகத்துல உபவாசம் பண்ணி பரிசுத்த நாளை நியமியுங்கள். அல்லேலூயா. இது என்ன சத்தம்? இது எக்கால சத்தம், இது கர்த்தருடைய சத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நம்ம செய்ய வேண்டியது செய்ய மாட்டேங்கிறோம், ஆனா செய்ய வேண்டியதை செய்யும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற கிரியைகளை நாம பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள். அப்படி நியமிக்கும் பொழுது, அவங்க நியமித்து செய்யும் பொழுது என்ன நடந்துச்சு? 23வது வசனத்துல, சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள், அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வரிசிக்க பண்ணுவார். 24வது வசனத்துல, களங்கள் தானியத்தினால நிரம்பும், ஆலைகளில திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். அப்புறம், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனைகளாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுகளும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப தருவேன். அல்லேலூயா. நீங்க உபவாச நாளை நியமிக்கும் பொழுது எதெல்லாம் நீங்க இழந்து போனீங்களோ அதெல்லாத்தையும் நான் திரும்ப உங்களுக்கு என்ன செய்வேன்? தருவேன்னு ஆண்டவர் வாக்கு பண்றாரு, யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல. ஆமென். இன்னைக்கும் அந்த கடைசி அன்னைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான், ஆமென், ஸ்தோத்திரம், அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகத்திலே நடந்தது. அது இன்றைக்கும் நடைபெற கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா, ஆமென். உபவாச நாளை நியமிக்கும் பொழுது இன்னும் முக்கியமான ஒரு காரியம் நடக்கும், நான் உங்கள் மேல் முன்மாறி பின்மாறி மலையை வரிசிக்க பண்ணுவேன். அல்லேலூயா. அந்த முன்மாறி பின்மாறி மலை என்ன? பின்னாடி எடுத்து வாசிங்க, 28வது வசனத்துல, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்தைகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இந்த நாட்கள்ல அவன் ஒரு தீர்மானம் எடுப்போம், நான் பரிசுத்த உபவாச நாளை நான் நியமிப்பேன். அவன் இன்னும் 2 வாரம் இருக்குது, அப்புறம் ரொம்ப பிஸி ஆயிருவோம், டிசம்பருக்குள்ள நம்ம போயிருவோம். அவன் பரிசுத்த உபவாச நாளை நான் நியமிப்பேன். எதுக்கு அந்த உபவாச நாள்? ஆமென், ஹல்லேலூயா. நான் எதெல்லாம் இழந்து போனனோ இழந்து போன எல்லாவற்றையும் நான் திரும்ப பெற்றுக் கொள்ளும்படியாக இன்னும் மேலான ஒரு ஆசீர்வாதம், ஆமென், கர்த்தரால் அனுப்பப்படுகிற அந்த ஆவியின் வல்லமையை பின்மாறி காலத்து மழையை ஆமென் நான் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆமென், பின்மாறி காலத்து மழையினால் நான் நனைக்கப்பட வேண்டும். ஆமென், கர்த்தருடைய ஆவியினால் நான் நிரப்பப்பட வேண்டும். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் வாக்குரைத்திருக்கிறாரு, அந்த வாக்கு தத்தத்தை நான் பெற்றுக் கொள்ள வேண்டும். எத்தனை பேர் வாஞ்சியோடு கூட இருக்கிறீங்க? ஆமென், இந்த வசனம் புரியலையா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், எத்தனை பேர் வாஞ்சியோடு கூட இருக்கிறாங்க? கர்த்தருடைய ஆவியின் வல்லமையை நான் பெற்றுக் கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியின் வல்லமையை நான் பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் ஏன் மேல தம்முடைய ஆவியை ஊற்றணும்? அப்படி வாஞ்சிக்கிறவங்க எல்லாரும் வாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஒரு நிமிடம் எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென், ஆவியின் வல்லமையோடு கூட ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் ஹல்லேலூயா, நாங்கள் உபவாசித்து ஜெபிக்கிற இந்த நாட்களில் உம்முடைய ஆவியின் வல்லமையை எங்கள் மேல் நீர் ஊற்றுவீராக. ஆமென், சிறு பிள்ளைகள் மேல் ஊற்றுங்கப்பா,
வாலிபர்கள் மேல ஊற்றுங்க ஆண்டவர், முதியோர்கள் மேல ஊற்றுங்க ஆண்டவர், ஊழியக்காரர்கள் மேல ஊற்றுங்க ஆண்டவர், சபையின் மேல ஊற்றுங்க ஆண்டவர். இந்த கடைசி நாட்களில் உமக்காக வைராக்கியமாக எழும்பக்கூடிய ஒரு சந்ததி எழும்பட்டோ. ஆமென். அன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்ட அதே ஆவியின் வல்லமை இப்பொழுது எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. அஞ்சியோடு கூட இருக்கிற அத்தனை பேர் மேலும் உம்முடைய ஆவியின் வல்லமை ஊற்றப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தனிப்பட்ட நிலைமையிலையும் இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி அறிக்கைட்டு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. எக்கால சத்தம் என்ன? உபவாசம் பண்ணணும்னு சொல்லி எக்கால சத்தம். ஐந்தாவது காரியம், சாரி ஆறாவது காரியம், வேகமா வேகமா நம்ம எடுத்துக்கிறோம். ஆறாவது காரியம், ஒன்று தெசலோனிக்கேயர், ஒன்று தெசலோனிக்கேயர் நான்காவது அதிகாரம். இந்த எக்கால சத்தம் என்ன? இந்த எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது என்ன நடக்கும்? நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனம், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஹல்லேலூயா. இனி நடக்க போகிற சம்பவம், இனி சம்பவிக்க போகிறதன காரியங்கள், ஒரு எக்காலம் துணிக்கும், கடைசியில ஒரு எக்காலம் துணிக்கும், எக்காலம் துணிக்க போகிறது. அந்த சத்தம் என்னன்னு நமக்கு தெரியணும். ஆமென். அந்த எக்கால சத்தத்தெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா? இப்போ கடைசியா போடுன்னு. எக்காலம் சத்தம் துணிக்கும் பொழுது கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களுடனே அவருடனே கூட காணப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமென் சொல்லுவோமாக. அந்த எக்கால சத்தம்னா என்னன்னு நமக்கு தெரியணும். தெரிஞ்சாதான அவர் வர்றாரு வந்துட்டாரு அப்படின்னு நம்ம ஆயத்தமாக முடியும். எக்கால சத்தம் துணித்து கொண்டே இருக்கிறது. சபை நடுவில் எக்கால சத்தம் துணித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எக்கால சத்தம் துணித்து கொண்டிருக்கிறது. ஆமேன். ஒரு நாள் வரப்போகிறது, ஒரு மகா பெரிய சத்தத்தோடு கூட வானத்திலிருந்து அவர் இறங்கி வரப்போகிறார். ஆமேன். எக்கால சத்தத்தோடு கூட வானத்திலிருந்து இறங்கி வரப்போகிறார். அப்பொழுது மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்புவார்கள். ஹல்லேலூயா. என்ன நடக்கும் நான் சுருக்கமா சொல்லிடுறேன். ஆமேன். மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்புவார்கள். எதெல்லாம் மரித்து கிடக்குமோ எல்லாம் உயிரோடு கூட எழுப்பப்படும். அல்லேலூயா. அப்படின்னா கையை உயர்த்தி ஜெபம் பண்ணிருங்க. இதை நிதானமா பிரசங்கிக்கிறதுக்கு இப்ப நான் சமயம் இல்லை. வேகமாக ஹல்லேலூயா. எக்காலம் துணிக்கும் பொழுது ஆண்டவர் வரும் பொழுது மரித்த எல்லாம் உயிரோடு கூட எழுப்பப்படும். மரித்த எல்லாம் உயிரோடு கூட எழுப்பப்படும். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில மரித்து கிடக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறா, உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எதெல்லாம் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில மரித்து கிடக்கிறதோ, இந்த ஊழியத்துல, இந்த சபை ஊழியத்துல எதெல்லாம் டெத் கண்டிஷன்ல இருக்கிறதோ எல்லாம் உயிர்ப்பிக்கப்படும்படியாக. ஆமென். எக்கால சத்தத்தோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருவாராக. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருவாராக. அவர் நமக்குள்ளே வரும் பொழுது, அவர் நம்மிடத்திற்கு வரும் பொழுது மரித்த எல்லாம் உயிர்ப்பிக்கப்படும். கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோமாக. இயேசுவின் நாமத்தினால இந்த வருஷத்துல, இந்த மாதத்துல ஆமென் மரித்து கிடக்கிற, மரித்து போயிருக்கிற எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் இது சம்பவிக்க போகிற ஒன்றாக இருக்கிறது. இதற்கு வேத வசன ஆதாரங்கள் நிறைய இருக்குது. ஒன்னு கொரிந்தியர் 15:51 இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமேன். அந்த வசனத்தை வேகமா வாசிங்க. ஒன்னு கொரிந்தியர் 15:51 இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. அந்த எக்காலம் துணிக்கும் பொழுது நாம் மறுரூபமாக்கப்பட ஆண்டவர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா.
அல்லேலூயா. வேகமாக கடைசியாக ஒரே ஒரு எக்காலம், ஆமேன். வெளிப்படுத்தின விசேஷம் 10:6 அது இனிதான் சம்பவிக்க போகிறது. அது உபத்திரவ காலத்தின் முடிவிலே நடக்கக்கூடியதான காரியங்கள், அது 1000 வருட அரசாட்சியில நடக்கக்கூடியதான காரியங்கள், அது மகா பெரிய எக்கால சத்தமாய் துணிக்கப்பட போகிறது. 10:6 எல்லாரும் எடுத்துக்கிறீங்களா? எல்லாரும் எடுத்துக்கிறீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 10:6 இனி காலம் செல்லாது. எக்காலம் ஊதப்பட போகிறது, போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று போதும். இன்னும் அதுல 15:15 வாசிங்க. 7 தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின, அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தம் வானத்திலே உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அவர் சதா காலங்களில் ராஜரீகம் பண்ண போகிறார், ஆமென் சொல்லுவோமாக. அதற்கு முன்பதாக 6 தூதன் எக்காலத்தை ஊதுனான். 6 தூதன் ஊதும் பொழுது அது 8:9 சொல்லப்பட்டிருக்குது. பூமியில அதி பயங்கரமான காரியங்கள் நடக்க போகிறது, அதி பயங்கரமான சம்பவங்கள் நடக்க போகிறது, பயங்கரமான ஆபத்துக்கள் தேசத்தின் மேல் பூமியின் மேல் வெளிப்பட போகிறது. அதை வேணா வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க, அந்த எக்காலம் துணிக்கும் பொழுது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் 7 தூதன் எக்காலம் ஊதி கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது ஒன்று உருவாகும், ஆமீன். அப்பொழுது சதா காலங்களில் வீற்றிருக்கிறவர் என்றென்றைக்கும் ராஜ்யம் பாரம் பண்ணுகிறார் என்கிறதான சத்தம் பூமி எங்கும் கேட்கப்படும். அல்லேலூயா. அது இந்த பூமியில ஆண்டவர் செய்ய போகிற 1000 வருட அரசாட்சியை குறிக்க போகிறது. அந்த 1000 வருட அரசாட்சியில உங்களையும் என்னையும் மனவாட்டி சபையை ஆண்டவர் தம்மோடு கூட சேர்த்து கொண்டு நீங்களும் நானும் அதுல ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபைகளை கர்த்தர் தரப்போகிறார், ஆமென் சொல்லுவோமாக. ஆமே அல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோம், நம்ம ஜெபம் பண்ணுவோம் இந்த காலை நேரத்திலையும். இந்த எக்காலம் சத்தம், எக்கால சத்தம்னா என்ன? கொம்பு எதை குறிக்கிறது? நமக்கு ஆண்டவர் ரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார், கொம்பு. ஹல்லேலூயா. அந்த எக்கால சத்தம் எதை குறிக்கிறது? அந்த எக்கால சத்தத்தினுடைய காரியங்கள் என்ன என்பதை நாம் ஒவ்வொரு காரியமாக நாம் தியானித்தோம். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. Hallelujah, 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 hallelujah. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எல்லார் வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபமண்ணுவோமாக, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். எக்கால சத்தம், ஆமென், ஒவ்வொரு நாளும் துணித்து கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு வாரமும் துணித்து கொண்டிருக்கிறது, ஆமென். இனி துணிக்கப்பட போகிறது. இனி வானத்திலே ஒரு பெரிய எக்கால சத்தம் துணிக்கும், அப்பொழுது இயேசு வருவார். ஹல்லேலூயா. அந்த எக்கால சத்தத்தை நாம் நம்முடைய காதுகளிலே கேட்கும்படியாக, நம்முடைய இருதயத்திலே உணர்ந்து கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா. அது என்ன சத்தம், ஆமென், அந்த சத்தத்தினுடைய காரியங்கள் என்ன என்பதை சபை உணர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்பமாக, எல்லாரும் வேகமாக எழுந்து நிற்பமாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவா. எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே அந்த நாள் சமீபமே யாவரும் சேர்ந்திடவே அந்த நாள் சுத்தர்கள் யாவரும் தேவ எக்காலம் வானில் முழங்க தேவாதி தேவானை சந்திப்போமே. தேவ எக்காலம் வானில் தேவாதி தேவானை சந்திப்போமே. காள சத்தம் வானில் தோணித்திடவே சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேளையை நாம் அறியோம். கர்த்தரின் சித்தமே செய்
கண்ணிமை கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம் விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம் கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம் விண்ணிலே கண்ணி கவலை அங்கே இல்லை கட்டதாமே வெளிச்சமாவா தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. அந்த எக்கால சத்தம்தான் இந்த சபைக்குள் கொண்டு வந்தது. அந்த எக்கால சத்தம்தான் ஆமே ஹல்லேலூயா அவருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்தது. இனியும் எக்கால சத்தம் நமக்கு ஒவ்வொரு நாளும் துணித்து கொண்டிருக்கிறது. நாம் எவைகளிலே வளரணும், நாம் எப்படி தேவனுடைய சித்தத்தை செய்யணும், எப்படி நித்திய ஜீவனுக்கு ஆயத்தமாகணும், எப்படி பரிசுத்தமாகணும், எப்படி சுத்திகரிக்கப்படணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் எக்கால சத்தம் துணித்து இருக்கிறது. கடைசியில ஒரு எக்கால சத்தம் துணிக்கும், ஆமென், அப்பொழுது மரித்தோர் உயிரோடு கூட எழும்புவார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அந்த சத்தம் துணிக்கும் பொழுது நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த எக்கால சத்தம் என்ன என்பதை நாங்கள் அடையாளம் கண்டிக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர்களுக்கு கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. சர்வ வல்லமையில பிதாவே, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களை நம்முடைய சமூகத்துல தாழ்த்துகிறோம். இப்பொழுது இந்த கால நேரத்துல எங்களோடு கூட பேச நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆமே, இந்த வசனத்தை கேட்ட, எக்கால சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அந்த சத்தம் செயல்படுவதாக, அந்த சத்தம் சத்தத்தின் வல்லமையை சத்தத்தின் மகிமையை காண கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரை கர்த்தனை ஆசீர்வதிப்பீராக, கிருபைக்குள்ளாக நீர் மறைத்துக் கொள்வீராக. தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் நடைபெறுகிறதான உபவாச ஜபத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் அவருடைய வருகை நாள் பரிந்தமும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யாவருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.